group of institution சிறகை திரித்து சிகரம் தொட்ட ஓர் கல்வி ஸ்தாபனம் தரமான கல்வி தன்மையான தாளாளர் eminent faculties quality laboratory astonishing library super spacious playground hygienic high class food facilities flexible transport facility இப்படி இங்கு எல்லாமே ஏராளம் தாராளம் மாணவர்களின் உயர்வுக்கு ஓர் உன்னத வழிகாட்டி ஆரம்கே group of institutions கவரப்பேட்டை nearby சென்னை எல்லோருக்கும் அன்பு வணக்கம் வாரம் வாரம் இந்த தன்னம்பிக்கை கதைகளை கேட்டு நிறைய இளைஞர்கள் நம்ம போகிற இடங்கள் பேச போகிற கல்லூரிகள் பள்ளிகள் பயணப்படுகின்ற இடங்கள்லாம் அடுத்த வாரம் என்ன கதை சொல்ல போகிறீங்க அப்படிங்கிற ஆர்வமாக இருக்காங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வாசிக்கிறது தாங்க. நிறைய வாசிக்கணும், மனிதர்களை நேசிக்கணும், இது ரெண்டும் இருந்துட்டால் நமக்கான தன்னம்பிக்கை தன்னால் வரும். என்னுடைய இனிய சகோதரர் முன்னாள் தலைமைச் செயலாளர் அறிவுஜீவின்னு மக்களால் சொல்லக்கூடிய இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள் அதான் சொல்லுவாங்க, நம்மளை விட செல்வந்தர்கள் நம்மளை விட பணக்காரர்கள் இந்த ஊரில் உலகத்தில் இருக்கலாம், நம்மளை விட அறிவாளி ஒருத்தர் இருக்கக்கூடாதுன்னு நினச்சா இளைஞர்களை படிங்க, படிப்பு தான் நிரந்தர சொத்துன்னு அந்த மாதிரி நிறைய புத்தகங்களை தேடி பிடித்து அதில் இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை விஷயங்களை உங்களுக்காக நான் படைக்க காத்திருக்கிறேன். அந்த வகையில் இன்றைக்கி தமிழ்நாட்டிலேருந்து ஒரு இளைஞனை உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வரப்போகிறேன். விதி விளையாட்டு, இந்த கதையின் பெயர் விதி விளையாட்டு. ஒரு நடுத்தர குடும்பம், தமிழ்நாட்டை சேர்ந்தது. அப்பா மிகச்சிறந்த இசை வல்லுனர், ஒரு அன்பு குழந்தை, சில பெண் குழந்தைகள், பாரம்பரிய பண்பாட்டு குடும்பம். அப்பாவின் இசையில் இந்த உலகம் மகுடிக்கு மயங்கக்கூடிய பாம்பை போல மயங்கியது. கீபோர்டில் ஒவ்வொரு விரல்களும் அந்த தந்தைக்கு பேசும். தமிழ் படம் மலையாள படங்களில் பரபரப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் பணியாற்றிய அவருக்கு எப்போதும் மதிய உணவை திலீப்குமார் என்கின்ற அந்த இளைஞன்தான் தூக்குச்சட்டியில் எடுத்து வருவான். ஒரு அதிகாலை வேளையில் தன் தந்தைக்கு உணவெடுத்து அவன் இசை கூடத்திற்குள் செல்கின்றான். தந்தைக்கு உணவு பரிமாறுகின்ற நேரங்களிலெல்லாம் அந்த கீபோர்டை தடவி பார்ப்பதும் தொட்டு பார்ப்பதும், பிஞ்சு குழந்தையின் கைவிரல்களை தொட்டு பார்ப்பதும், ரோஜாவினுடைய மெல்லிய இதழை நுகர்ந்து பார்த்து தடவி பார்ப்பதும் இருக்கக்கூடிய மென்மையைப் போல அந்த 9 வயது இளைஞன் அவ்வப்போது கீபோர்டுகளை கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி பார்ப்பான். அவனுக்கு முறையான இசைப்பயிற்சி எல்லாம் கிடையாது, ஆனால் தந்தையினுடைய ஜீன் மட்டும் அந்த ஜீன்ஸுக்குள் உண்டு. தந்தையின் ஜீன் மட்டும் அந்த ஜீன்ஸுக்குள் உண்டு. அப்பேற்பட்ட அந்த இளைஞனின் வாழ்க்கையில் விதி விளையாடியது. விதி என் வாழ்க்கையில் விளையாடுகிறது, விதி என்னை பிடர்பிடித்து தள்ளுகிறது, விதி என்னை சோதனைக்குள்ளாகிறது என்று சோகராகம் பாடுகின்றவர்களே, இந்த பாடலை நீங்கள் கேளுங்கள். காரணம், அந்த இளைஞனின் தந்தை ஒரு நாள் தன்னுடைய இருதய கோளாறு காரணமாக ஒரு நாள் அதிகாலை வேளையிலே உயிர் நிற்கிறது. குடும்பம் தத்தளிக்கிறது. அவர்களுக்கென்று இருந்த ஒரே அசையா சொத்து கீபோர்டு மட்டுமே. உற்றாரும் உறவினர்களும் நண்பர்களும் சிறிது நேரம் பாசக்கரம் நேசக்கரம் நீட்டினார்கள். அந்த தந்தையினுடைய மனைவி இடத்தில், இந்த இளைஞனின் தாயிடத்தில் அவர்கள் சொன்னது, இந்த கீபோர்டையாவது விற்று அந்த 2 லட்சம் பணத்தை வைத்து வாழ்க்கை துடுப்பை எடுத்துக்கொண்டு படகை நகர்த்துங்கள் என்று. ஆனால் தன்னம்பிக்கை காற்றை மட்டும் சுவாசித்த அந்த திலீப் என்கின்ற இளைஞன், இல்லையம்மா, நான் ஏதேனும் சாதிக்கிறேன் என்று தன் பிஞ்சு விரல்களை நம்பிக்கையோடு கீபோர்டில் பதித்தான். சிறிய சிறிய விளம்பர படங்களுக்கு தன்னுடைய எண்ண ஓட்டத்தை இசையில் செலுத்தி கொஞ்சம் வெற்றிக்கான முயற்சிகளை நுகர்ந்து பார்த்தான். அவனுக்கு 11 வயதில் இசை ஞானி என்று இந்த மண்ணில் அடைக்கக்கூடிய, இசையை தன் வாழ்க்கையில் இரத்தத்தில் நரம்புகளின் நாடிகளில் புரையோடச் செய்த இளையராஜாவின் இசைக்குழுவில் 50 ரூபாய் சம்பளத்திற்கு 11 வயதில் கீபோர்டு வாசிக்கத் தொடங்கினான். மறந்து விடாதீர்கள். அதற்கு பிறகு மணிரத்தினத்தினுடைய மெல்லிய பார்வை அவன் மீது படுகிறது. அவன் ரோஜா என்கின்ற தமிழ் படத்தில் தன்னுடைய முழு திறமையும் காட்டுகின்றான். இன்றைக்கு இந்திய இசை அல்ல, உலக இசைவானில் தனக்கென்று தனி முத்திரையை பதித்தான். தன்னுடைய 36 வயதில் 2 ஆஸ்கார்களை வாங்கி எல்லா புகழும் இறைவனுக்கே என்றான். அவனிடத்தில் இருந்தது தன்னம்பிக்கை என்கின்ற ஒற்றை வீணையின் நரம்பு போல, அவனிடத்தில் இருந்தது நம்பிக்கை நரம்பு மட்டுமே.
நரம்பில்லாத வீணைக்கும் வரகு கட்டைக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. மனித வாழ்க்கையில் நம்பிக்கை என்கின்ற நாதம் மட்டும் இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை சோகராகமாகத்தான் இருக்குமே தவிர சுகராகம் எழுப்பப்படுவதில்லை. அந்த இளைஞன் எந்த 50 ரூபாய் சம்பளத்திற்கு 11 வயதிற்கு வேலைக்கு போனானோ அதே இளைஞன் 36 வயதில் ஆஸ்கார் வென்றது அல்ல சிறப்பு, தன்னுடைய 37வது வயதில் ஒரு மிகப்பெரிய 50 கோடி ரூபாய் மதிப்பிற்கு இசைக்கல்லூரியை தொடங்கி அதை அம்பானியை வைத்து திறக்கச் செய்து உலகத்தின் பார்வையை இந்தியா பக்கம் தமிழகம் பக்கம் குவிக்கச் செய்து வீடு வீடாகச் சென்று வாய்ப்பு கேட்டு இசைக்கலைஞர்களை பார்த்து பார்த்து தன் திறமையை வெளிப்படுத்த வேண்டும் என்று ஆசைப்பட்ட அந்த திலீப் என்கின்ற இளைஞன் ஏஆர் ரஹ்மானாய் இசைப்புயலாய் மாறி பல பேர் அவர் வீட்டு கதவை தட்டி வாய்ப்புக்காக வரிசையில் காத்திருக்கக்கூடிய விஸ்வரூப தரிசனத்தை ஒரு இளைஞன் தந்தான் என்றால் அவன் வாழ்க்கையில் சுவாசித்தது நம்பிக்கை காற்று. நம்பிக்கை வைத்தால் நதி மீது நடக்கலாம், விண்ணில் பறக்கலாம், நீனும் ரகுமானைப் போல வரலாம். நம்பிக்கை கொள் இளைஞா. மீண்டும் அடுத்த தன்னம்பிக்கை கதையில் சந்திப்போம். வணக்கம். சுப்ரபாத் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி முதியோர்களுக்கு ஓர் ஸ்வர்கபுரி. உங்கள் சென்னையில் பரந்து விரிந்து சுகாதாரமான இடம், கோவில், மெடிடேஷன் ஹால், சூப்பர் சாப்பாடு, படிக்க நூலகம், நடக்க தோட்டம், ஹைஜீனிக் மெடிக்கல் ஃபெசிலிட்டி, பாசம் காட்டும் பணியாளர்கள், நியாயமான கட்டிடம். சுப்ரபாத் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி. கான்டாக்ட் செல் 8122533774, லேண்ட்லைன் 0444358628. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.